புரியுது? எல்லாம் தொடங்கினோடனே கொடுங்க, சரியா? அதுக்கப்புறம் நாங்கள் கேட்க மாட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் கேட்க மாட்டோம், சரியா? ஆ, ரைட். மைக்கெல்லாம் ஆஃப் பண்ண வேண்டியது தானே இல்லை மேனே? சரி கௌதமி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ மேடம், ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. எமது ட்ரை டு சயின்ஸ் நிகழ்விற்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கும் மட்டக்களப்பு தேசிய கல்வி கல்லூரியின் பெரும் மதிப்பிற்குரிய பீடாதிபதி உயர் திரு MIM நவாஸ் சார் அவர்களுக்கும், நிதியும் நிர்வாகத்திற்குமான உப பீடாதிபதி திரு SNA அரோஸ் சார் அவர்களுக்கும், கல்வியும் தர மேம்பாட்டிற்குமான உப பீடாதிபதி திரு டி கணேசரத்தினம் சார் அவர்களுக்கும், தொடரு கல்விக்குமான உப பீடாதிபதி திருமதி W மணிவண்ணன் மேடம் அவர்களுக்கும், விரிவுரை இணைப்பாளர்களுக்கும் விரிவுரையாளர்களுக்கும் மற்றும் என் சக ஆசிரிய பயிலுனர்களுக்கும் இன்னும் இனியோருக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது 1 நிமிடம் அகவணக்கம் இடம்பெறும். நன்றி. அடுத்ததாக கல்லூரி கீதம் இசைக்கப்படும். கொடுத்து மட்டு நகர் கல்வி கல்லூரி, உயர்ந்த குன்றின் சுடர் விளக்காய் திகழ்க நெடூழி. ஒளி கொடுத்து மட்டு நகர் கல்வி கல்லூரி, உயர்ந்த குன்றின் சுடர் விளக்காய் திகழ்க நெடூழி. புனல் தவித்து பாலருந்தும் அன்னத்தை போலே, புனல் தவித்து பாலருந்தும் அன்னத்தை போலே, புதிய நரியில் பயிலும் விழும தொழில் நுட்பத்தாலே, புதிய நரியில் பயிலும் விழும தொழில் நுட்பத்தாலே, இனிய குணமும் மனித இயல்பும் இதய விரிவும் அழகும் வளர. ஒளி கொடுத்து மட்டு நகர் கல்வி கல்லூரி, உயர்ந்த குந்தின் சுடர் விளக்காய் திகழ்க நெடூழி. தாயின் மடியினிலே உயிரெல்லாம் ஒன்றே, இறைவன் படைத்த குழந்தை எல்லாம் இயல்பினில் ஒன்றே, இயற்கை தாயின் மடியினிலே உயிரெல்லாம் ஒன்றே, இறைவன் படைத்த குழந்தை எல்லாம் இயல்பினில் ஒன்றே, செயற்கையான சிறுமை அகல திகழும் ஞான செழுமையொளிர, செயற்கையான சிறுமை அகல திகழும் ஞான செழுமையொளிர, மயக்கமான உயர்வு தாழ்வு அடமை ஒழிய மனிதம் வளர. ஒளி கொடுத்து மட்டு நகர் கல்வி கல்லூரி, உயர்ந்த குந்தின் சுடர் விளக்காய் திகழ்க நெடூழி.
குழந்தையுள்ளத்தியல் வினையே அறிந்து போற்றுவோம் குழந்தையுள்ளத்தியல் வினையே அறிந்து போற்றுவோம் கோவிந்த அவருண் மகிமை வழியில் கொணந்து காட்டுவோம் கோவிந்த அவருண் மகிமை வழியில் கொணந்து காட்டுவோம் பொழிந்த மலையின் அழுந்த பயிரை புனித தமிழர் தலைகள் நிமிர ஒளி கொடுத்து மட்டு நகர் கல்வி கல்லூரி உயர்ந்த குந்தின் சுடர் விளக்காத்திகள் தமிடூழி ஒளி கொடுத்து மட்டு நகர் கல்வி கல்லூரி உயர்ந்த குந்தின் சுடர் விளக்காத்திகள் தமிடூழி நன்றி. அடுத்ததாக வரவேற்புரையை நிகழ்த்த வருகின்றார் செல்வி கே நிரஞ்சிதா. அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது மட்டக்களப்பு தேசிய கல்விக் கல்லூரியின் இரண்டாம் வருட விஞ்ஞான பாடநெறி ஆசிரிய பயிலுநர்களினால் இணையவழி ஊடாக நடாத்தப்படுகின்ற ரைட் டு சயின்ஸ் எனும் இந்நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது கல்லூரியின் பெரும் மதிப்பிற்குரிய பீடாதிபதி உயர் திரு எம்ஐஎம் நவாஸ் சார் அவர்களை இந்நிகழ்விற்கு பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். அத்துடன் எமது மட்டக்களப்பு தேசிய கல்விக் கல்லூரியின் உப பீடாதிபதி நிதியும் நிர்வாகமும் திரு எஸ் என் ஏ அருள் சார் அவர்களையும் உப பீடாதிபதி கல்வியும் தர மேம்பாடும் திரு டி கணேசரத்னம் சார் அவர்களையும் உப பீடாதிபதி தொடரொரு கல்வி திருமதி டபிள்யூ மணிவண்ணன் மேடம் அவர்களையும் இந்நிகழ்விற்கு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்வடைகின்றோம். மற்றும் இந்நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விரிவுரை இணைப்பாளர்கள் விரிவுரையாளர்கள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு மிக்க மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். மேலும் எமது கல்லூரியின் தொழில்நுட்ப உதவியாளர் திரு வி கௌரி ஸ்வர்தன் அவர்களை இந்நிகழ்விற்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்வடைகின்றோம். அத்துடன் என்சக இரண்டாம் வருட ஆசிரிய பயிலுநர்கள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு உளம் கனிந்து வரவேற்பதுடன் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்றுக் கொண்டு எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வரவேற்புரையை வழங்கிச் சென்ற செல்வி கே நிரஞ்சிதாவிற்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். அத்துடன் சிறிய கருத்து பகிர்வையும் முன்வைக்கலாம் என எண்ணியுள்ளேன். தற்பொழுது நாம் அனைவரும் நிகழ்நிலை வகுப்புகள் மூலமே கல்வியினை தொடர்கின்றோம். விஞ்ஞான ஆசிரிய பயிலுநர்களாகிய எமக்கு முக்கிய பாடங்களில் ஒன்றாக விஞ்ஞானம் திகழ்கின்றது. இவ்விஞ்ஞானமானது செய்முறைகளுடன் இணைந்த பாடம் என்பது நாம் அறிந்ததே. எமது மட்டக்களப்பு தேசிய கல்விக் கல்லூரியின் தொடரு கல்விக்கு பொறுப்பான உப பீடாதிபதி திருமதி டபிள்யூ மணிவண்ணன் மேடம் அவர்களின் வழிகாட்டலுடனும் விரிவுரை இணைப்பாளரான திருமதி டி சுந்தர்ராஜன் மேடம் மற்றும் விரிவுரையாளர்களான திரு எஸ் கிருபாகரன் சார் திரு ஏ எல் ஏ ஹமீத் சார் ஆகியோரினதும் நெறிப்படுத்தலுடன் சயின்ஸ் நிகழ்ச்சி தொடரானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அசாதாரண சூழ்நிலையில் அருகிலுள்ள பாடசாலைகளுக்கும் சென்று அத்துடன் எம்முடம் உள்ள குறைந்த வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தி உச்சமான விளைவாக இந்த வேலை திட்டத்தினை மேற்கொண்டுள்ளோம். விஞ்ஞான பரிசோதனைகள் என்பது ஆய்வுகூட வசதிகள் இல்லாமல் செய்வது என்பது சவாலான ஒரு விடயமாகும். எனினும் பல சிரமங்களின் மத்தியிலும் இதனை நாம் முன்னெடுக்கின்றோம். ட்ரை டு சயின்ஸ் நிகழ்வானது பல தொடர்களாக வெளிவர அனைவரது ஆதரவினையும் தந்துதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.
அடுத்ததாக உணவில் உள்ள பிரதான போஷணக் கூறுகளை இனங்காணும் பரிசோதனைகளை முன்வைக்க செல்வி எம் ஜீனத் பானுவினை அழைக்கின்றோம். பயனர்களே அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். நான் முஹைதீன் ஜீனத் பானு, மட்டக்களப்பு தேசிய கல்விய கல்லூரியில் இரண்டாம் வருட ஆசிரிய பயிலுனராக கல்வி பயில்கிறேன். செயற்திட்டமானது தரம் 7 விஞ்ஞான பாடத்தில் உள்ள உயிர்ச்சூழல் தொகுதியின் உற்பத்தியினை மேம்படுத்துவதற்கு அங்கிகளையும் அவற்றின் உயிர்ச்சேன் முறைகளையும் தேடியறிவர் என்ற முதலாவது தேர்ச்சியில் உள்ள உணவிலுள்ள போசனை கூறுகளை மேற்கொள்வர் என்ற 1.9 தேச்சி மட்டத்தில் உள்ள உணவின் போசனை கூறுகள் எனும் 17 அலகாகும். எனது செயற்திட்டத்தின் தலைப்பு உணவிலுள்ள பிரதான போசனை கூறுகளை இனங்காண்பதற்கான பரிசோதனைகள் ஆகும். உணவிலுள்ள பிரதான போசனை கூறுகளாக கார்போஹைதரேட்டு, புரதம், இலிப்பிட்டு ஆகியன காணப்படுகின்றன. முதலாவதாக கார்போஹைதரேட்டுகளை பற்றி பார்ப்போம். கார்போஹைதரேட்டுகளை 3 வகையாக பிரிக்கலாம். ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட். தற்போது ஒரு சக்கரைட்டுகள் பற்றி பார்ப்போம். ஒரு சக்கரைட்டுகள் இவை கார்போஹைதரேட்டுகளின் கட்டமைப்பு அலகு ஆகும். பொதுவாக எளிய வெள்ளங்கள் ஆகும். இவை தாழ்த்தும் வெள்ளங்கள் ஆகும். ஒரு சக்கரைட்டுகளுக்கான பரிசோதனை பெனடிக் பரிசோதனை ஆகும். ஒரு சக்கரைட்டுகளுக்கு உதாரணங்களாக குளுக்கோஸ், ஃபிரக்டோஸ் எல்லாம். அடுத்ததாக ஒரு சக்கரைட்டுகளை இனங்காணும் எளிய பரிசோதனைக்கு செல்வோம். இங்கு ஒரு சக்கரைட்டு மாதிரியாக குளுக்கோஸ் மாதிரி பயன்படுத்தப்படுகின்றது. பரிசோதனை இலக்கம் 1, குளுக்கோஸை இனங்காண்பதற்கான பரிசோதனை. குளுக்கோஸை இனங்காணும் பரிசோதனை பெனடிக் பரிசோதனை ஆகும். இப்பரிசோதனையின் தத்துவங்களாவன பெனடிக் கரைசலானது ஒரு சக்கரைட்டுக்களுடன் நேர்த்தாக்கத்தை காட்டும். பெனடிக் கரைசலினுள் சோடியம் சோடியம் சித்ரேட்டு ஆகிய சேர்வைகள் காணப்படுகின்றன. பெனடிக் கரைசலின் நீல நிறத்திற்கு காரணம் அதில் காணப்படும் செப்பு 2+ அயன்கள் ஆகும். இவ்செப்பு 2+ அயன்கள் செப்பு பிளஸ் அயனாக தாழ்த்தப்படுவதனால் நீல நிறமான பெனடிக் கரைசல் மாதிரியுடன் சேர்த்து வெப்பமேற்றப்படுகையில் செங்கட்டி சிவப்பு நிறமாக மாறுகின்றது. இப்பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள் பரிசோதனை குழாய், பரிசோதனை குழாய் பிடிப்பான், துளி இ, குளுக்கோஸ் கரைசல், பெனடிக் கரைசல், பன்சன் சுடரடுப்பிற்கான மாற்று உபகரணம். தற்போது பரிசோதனைக்குள் செல்வோம். முதலாவதாக பரிசோதனை குழாயை சோதனை குழாய் பிடிப்பானுடன் நன்கு இறுக்கமாக இணைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் தயார் செய்து வைக்கப்பட்ட குளுக்கோஸ் கரைசலை சற்று கலக்கியவாறு சோதனை குழாயில் ஊற்ற வேண்டும். அதன் பின்னர் துளியின் எடுத்து அதனை பரிசோதனை குழாயினுள் சிறிது சிறிதாக சேர்க்க வேண்டும். பெனடிக் கரைசலை குளுக்கோஸ் மாதிரியுடன் சேர்க்கும் போது இளம் நீல நிறம் தோன்றுவதை அவதானிக்கலாம்.
அதன் பின்னர் மாதிரியை நன்று குலுக்கி வெப்பமேற்ற வேண்டும். வெப்பமேற்றும் போதோ பரிசோதனை குழாயின் மேல்முனையானது முகத்திற்கு நேரே இல்லாதவாறு சற்று சாய்வாக வைத்து சிறு அசைவுடன் வெப்பமேற்ற வேண்டும். வெப்பமேற்றும் போதோ முதலாவதாக இளநீல மாதிரியானது பச்சை நிற மாதிரியாக மாறியுள்ளதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. தொடர்ந்தும் வெப்பமேற்றுவோம். தொடர்ச்சியாக வெப்பமேற்றும் போதோ பச்சை நிறம் பசிய மஞ்சள் நிறமாக மாறியுள்ளதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. மீண்டும் வெப்பமேற்றுவோம். அடுத்ததாக பசிய மஞ்சள் நிறமானது தொடர்ச்சியாக வெப்பமேற்றுகையில் மஞ்சள் நிறமாக மாறியிருப்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. மீண்டும் தொடர்ச்சியாக வெப்பமேற்றுவோம். தொடர்ச்சியாக வெப்பமேற்றிக் கொண்டிருக்கையில் மஞ்சள் நிறம் செம்மஞ்சள் நிறமாக மாறியிருப்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. மீண்டும் தொடர்ச்சியாக வெப்பமேற்றுவோம். தொடர்ச்சியாக வெப்பமேற்றுகையில் இறுதி விளைவாக செங்கட்டி சிவப்பு நிற மாற்றம் கிடைக்கப்பெறுவதை அவதானிக்கலாம். இதன் அடியில் செங்கட்டி சிவப்பு நிறமான புல் படிவுகள் தோன்றியிருப்பதையும் அவதானிக்க கூடியதாக உள்ளது. இதிலிருந்து குளுக்கோஸை இனம் காண்பதற்கு பெனடிக் கரைசலை பயன்படுத்தலாம் என்றும் பெனடிக்கானது குளுக்கோசுடன் நேர்த்தாக்கத்தை காட்டக்கூடியது என்ற முடிவுக்கும் வரலாம். இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது கார்போஹைட்ரேட்டுகளின் வகையான பல்சக்கரைட்டுகள் பற்றியாகும். பல்சக்கரைட்டுகள் ஒரு சக்கரைட் மூலக்கூறுகள் பல சேர்ந்து பல்சக்கரைட்டுகள் தோன்றுகின்றன. இவை தால்தா வெள்ளங்கள் ஆகும். பாப்பொருள் கிளைகோஜன் செல்லோஸ் ஆகியன பல்சக்கரைட்டுகளுக்கு உதாரணங்கள் ஆகும். மாப்பொருள் ஆனது அயடினுடன் நேர்த்தாக்கத்தை காட்டக்கூடியது. அடுத்ததாக மாப்பொருள் தொடர்பான பரிசோதனையை பார்ப்போம். பரிசோதனை இரண்டு, மாப்பொருளை இனங்காண்பதற்கான பரிசோதனை. மாப்பொருளை இனங்காண்பதற்கான பரிசோதனை அயடின் பரிசோதனையாகும். அயடின் பரிசோதனையின் தத்துவங்கள் மாப்பொருளானது அயடினுடன் நேர்த்தாக்கத்தை காட்டும். அயடின் கபில நிறமுடையது. அயடினானது மாப்பொருளுடன் இணைந்து மாப்பொருள் அயடின் சிக்கலை உருவாக்கும். இங்கு உருவாகும் மாப்பொருள் அயடின் சிக்கல் ஊதா நிறமுடையது. இதனாலேயே மாப்பொருளிற்கு அயடின் சேர்க்கப்படும் போது இறுதி விளைவாக ஊதா நிறம் கிடைக்கப்பெறுகின்றது. இப்பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள் வெள்ளை நிற செரமிக் ஓடு, அயடின் கரைசல்கள், கோதுமை மா கரைசல், துளி. தற்போது பரிசோதனையை பார்ப்போம். முதலாவதாக மரவள்ளி கிழங்கு துண்டுகள், கோதுமை மா கரைசல் ஆகியவற்றிற்கு துளியின் உதவியுடன் அயடின் கரைசலை துளி துளியாக சேர்க்க வேண்டும். சிறிது நேரத்தின் பின் அவதானிக்கையில் அயடினிடப்பட்ட மரவள்ளி கிழங்கு துண்டுகளும் கோதுமை மா கரைசலும் ஊதா நிறத்தை அடைந்திருப்பதை அவதானிக்க முடியமாக உள்ளது. இதிலிருந்து மாப்பொருளானது அயடினுடன் ஊதா நிறத்தை தோற்றுவிக்கும் என்றும் மாப்பொருளை இனங்காண்பதற்கு அயடின் பரிசோதனையை பயன்படுத்தலாம் என்ற முடிவிற்கும் வரலாம். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது புரதங்கள் பற்றியாகும். புரதங்கள் புரதங்களின் கட்டமைப்பு அலகு அமினோ அமிலங்கள் ஆகும். அமினோ அமிலங்கள் பல சேர்ந்து பல்பெப்டைட் பிணைப்பினால் இணைவதன் மூலம் புரதங்கள் தோன்றுகின்றன. இறைச்சி, மீன், முட்டை வெண்கரு போன்றவற்றில் புரதம் காணப்படுகின்றது. அடுத்ததாக புரதத்தை இனங்காண்பதற்கான பரிசோதனைக்குள் செல்வோம். பரிசோதனை மூன்று, புரதத்தை இனங்காண்பதற்கான பரிசோதனை. புரதத்தை இனங்காணும் பரிசோதனை பயுரேட் பரிசோதனை ஆகும். இதன் தத்துவங்கள்
பைரேட்டானது புரதத்தில் உள்ள பெப்டைட் பிணைப்புகளுடன் நேர்த்தாக்கத்தை காட்டும். பைரேட் கரைசலினுள் சோடியம் கார்பனேட், செப்பு சல்பேட், சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் ஆகிய சேர்வைகள் காணப்படுகின்றன. பைரேட் கரைசலின் நீல நிறத்திற்கு காரணம் அதில் உள்ள செப்பு 2+ அயன்கள் ஆகும். பைரேட் கரைசலானது புரத மாதிரியினுள் சேர்க்கப்படுகையில் புரதத்தில் உள்ள பெப்டைட் பிணைப்புடன் பைரேட் கரைசல் இணைவதனால் இளம் நீல நிறம் ஊதா நிறமாக மாறுகின்றது. இப்பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள் பரிசோதனை குழாய், பரிசோதனை குழாய் பிடிப்பான், துளி இ, பைரேட் கரைசல், முட்டை வெண்கரு. தற்பொழுது பரிசோதனைக்குள் செல்வோம். முதலாவதாக பரிசோதனை குழாயை சோதனை குழாய் பிடிப்பானுடன் நன்கு இறுக்கமாக இணைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பின் முட்டை மாதிரியை அதாவது முட்டை வெண்கருவை சோதனை குழாயினுள் ஊற்ற வேண்டும். அதன் பின்னர் பைரேட் கரைசலை துளியின் உதவியுடன் எடுத்து சோதனை குழாயுள்ள மாதிரியுடன் சேர்க்க வேண்டும். சேர்க்கும் போது பைரேட் கரைசலானது முட்டை மாதிரியுடன் ஊதாநிறத கூடியதாக உள்ளது. இதனை சற்று குலுக்கி அவதானிப்போம். முட்டை மாதிரியுடன் பைரேட் கரைசலை சேர்த்து குலுக்குகையில் ஊதா நிறம் முட்டை மாதிரி என்னும் பரவுவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. இதிலிருந்து பைரேட் கரைசலானது புரதத்தை இனம் காண்பதற்கான பரிசோதனை என்ற முடிவுக்கு வரலாம். மேலும் பைரேட்டானது புரதத்துடன் நேர்த்தாக்கத்தை காட்டும் என்ற முடிவுக்கும் வரலாம். நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது இலிப்பிட்டுகள் பற்றியாகும். இலிப்பிட்டுகள் கொழுப்பமிலம் கிளிசரோல் ஆகியன சேர்ந்து இலிப்பிட்டுகள் உருவாகின்றன. அறை வெப்பநிலையில் திண்மமாக காணப்படுவை கொழுப்பு எனவும் திரவமாக காணப்படுவை எண்ணெய் எனவும் அழைக்கப்படும். இலிப்பிட்டுகள் சூடான் 3 கரைசலுடன் நேர்த்தாக்கத்தை காட்டும். அதேவேளை இலிப்பிட்டுகளை இலகுவாக இனங்காண்பதற்கு எண்ணெய் கடதாசியையும் பயன்படுத்தலாம். இலிப்பிட்டுகளுக்கு உதாரணமாக எண்ணெய், மாஜரின், பட்டர், சீஸ் ஆகியவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக இலிப்பிட்டுகளை இனங்காண்பதற்குரிய எளிய பரிசோதனையை பற்றி பார்ப்போம். பரிசோதனை 4 இலிப்பிட்டுகளை இனங்காண்பதற்கான பரிசோதனை. இலிப்பிட்டுகளை இனங்காணும் எளிய பரிசோதனை எண்ணெய் கடதாசி பரிசோதனை. இதன் தத்துவம் எண்ணெய் கடதாசியின் மீது இலிப்பிட்டு உணவுகளை வைத்து அழுத்தும் போது அவ் உணவில் உள்ள எண்ணெய் மற்றும் கொழுப்பு ஆகியன எண்ணெய் கடதாசியில் இடம் மாறுவதனால் எண்ணெய் கடதாசியில் அதனை ஒரு படலமாக அவதானிக்க முடியும். இப்பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவு, மாஜரின், எண்ணெய் கடதாசிகள். தற்போது பரிசோதனையை பார்ப்போம். முதலாவதாக 2 தனித்தனியான எண்ணெய் கடதாசிகளில் எண்ணெயில் பொறித்த உணவு, மாஜரின் ஆகியவற்றை வைத்தல். அதன் பின்னர் இவற்றை நன்கு அழுத்துதல். அதன் பின்னர் மாதிரியை வேறாக்கி எண்ணெய் கடதாசியை அவதானிப்போம். ஆரம்பத்தில் எந்தவித எண்ணெய் கோளங்களும் இல்லாமல் இருந்த எண்ணெய் கடதாசி எண்ணெயில் பொறித்த உணவு, மாஜரின் ஆகியவற்றை வைத்து நன்கு அழுத்தி பெறப்பட்டதன் பின்னர் எண்ணெய் படலங்கள் இது எண்ணெய் கடதாசியில் உருவாகி இருப்பதை நன்கு தெளிவாக அவதானிக்க கூடியதாக உள்ளது. இதிலிருந்து இலிப்பிட்டை இனங்காண்பதற்கான பரிசோதனையாக எண்ணெய் கடதாசி பரிசோதனையை பயன்படுத்தலாம் என்ற முடிவுக்கு நாம் வரலாம்.
சாரம்சம். உணவிலுள்ள பிரதான போஷணை கூறுகளான கார்போஹைட்ரேட், இனிப்பிட்டு, புரதம் ஆகியன உணவில் உள்ளனவா என்பதை அறிவதற்கு பின்வரும் எளிய பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். முதலாவதாக கார்போஹைட்ரேட்டுகளின் ஒரு சக்கரைட்டான குளுக்கோஸை இனங்காண்பதற்காக பெனடிக் பரிசோதனையை மேற்கொள்ள முடியும். இப்பெனடிக் பரிசோதனையின் போது இளம் நீல நிறமான பெனடிக் கரைசல் குளுக்கோஸுடன் சேர்த்து வெப்பமேற்றப்படுகையில் பச்சை, பசிய மஞ்சள், செம்மஞ்சள், செங்கட்டி சிவப்பு நிறம் ஆகிய நிறமாற்றத்தை முறையே தோற்றுவிக்கும். இந்நிறமாற்றத்திலிருந்து குளுக்கோஸை இனங்காண்பதற்கு பெனடிக் பரிசோதனையை மேற்கொள்ள முடியும் என்னும் முடிவிற்கு வரலாம். இரண்டாவதாக பல்சக்கரைட்டுகளை இனங்காண்பதற்கு அயடின் பரிசோதனையை மேற்கொள்ள முடியும். அயடீனானது மாப்பொருளுடன் அயடின் மாப்பொருள் சிக்கலை உருவாக்குவதன் மூலம் நேர்த்தாக்கத்தை காட்டும். இதன் போது கபில நிற அயடீனானது மாப்பொருளுடன் இணைந்து கருநீல நிற அயடின் மாப்பொருள் சிக்கலை தோற்றுவிக்கும். இந்நிறமாற்றத்திலிருந்து மாப்பொருளை இனங்காண்பதற்கு அயடின் பரிசோதனை சிறந்ததாக அமையும் எனும் முடிவிற்கு வரலாம். மூன்றாவதாக புரதத்தை இனங்காண்பதற்கு பயூரேட் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். பயூரேட் ஆனது புரதத்திலுள்ள பெப்டைட் பிணைப்புடன் இணைந்து நேர்த்தாக்கத்தை காட்டும். இதன் போது இளநீல நிறமான பயூரேட் புரதத்துடன் இணைந்து ஊதா நிறத்தை தரும். இந்நிறமாற்றத்தின் மூலம் பயூரேட்டானது புரதத்தை இனங்காண்பதற்கு சிறந்த பரிசோதனையாக அமையும் எனும் முடிவிற்கு வரலாம். இறுதியாக இனிப்பிட்டை இனங்கான சூடான் 3 எண்ணெய் கடதாசி பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். எண்ணெய் கடதாசி பரிசோதனையில் இனிப்பிட்டு உணவுகளை வைத்து அழுத்துகையில் எண்ணெய் கோளங்கள் உருவாகும் அல்லது எண்ணெய் படலங்கள் உருவாகும். இதிலிருந்து இனிப்பிட்டை இனங்கான மிக எளிய பரிசோதனையாக எண்ணெய் கடதாசி பரிசோதனையை குறிப்பிடலாம். மேற்படி சோதனைகளிலிருந்து கார்போஹைட்ரேட், இனிப்பிட்டு, புரதம் ஆகியவற்றை இனங்காணும் எளிய பரிசோதனைகளை தெளிவாக விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இதுவரை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. உணவில் உள்ள போஷணை கூறுகளை இனங்காணும் பரிசோதனைகளை செய்து காட்டிய செல்வி எம் ஜீனத் பானுவிற்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து தோமஸ் அல்வா எடிசன் பற்றிய குறுகிய காணொளியை பகிர வருகின்றார் செல்வி என் ஜதுர்ஷா. எல்லோரும் அப்படியே இருங்க, எதையாவது தட்டி விட்டீங்கன்னா விபத்து நடக்க வாய்ப்புண்டு. எல்லோரும் என் கிட்ட வாங்க. எடிசனோட முழு பெயர் தோமஸ் அல்வா எடிசன். அவர் பிறந்த ஊர் அமெரிக்கா. பிறந்த திகதி பிப்ரவரி மாதம் 1847. 9 வயசுல அறிவியல் புத்தகங்கள் மேல அவருக்கு நாட்டம் வந்துச்சு. 10 வயசுல தன் தாயோட அனுமதியோட ஒரு சின்ன சோதனை கூடம் அவர் வீட்டிலேயே அமைச்சுக்கிட்டாரு. நடத்தினர்கிட்ட அனுமதி வாங்கி ஒரு சின்ன சோதனை கூடத்தை சரக்கு பட்டியலே அமைச்சுக்கிட்டாரு. அதில அவர் பல சோதனைகளை நடத்தின. எடிசன் தன்னோட 15வது வயசுல சிறு அச்சகத்தை அதே ரயிலில தொடங்கினார். தினசரிகளை அவரே எழுதி அச்சடித்து விட்டார். எடிசன் தன்னோட 32வது வயசுல பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் விளக்குகளை கண்டுபிடிச்சார். முதல் விளக்கு அக்டோபர் 21 1879 ஒரு நாள் முழுக்க இருந்தது. இரண்டாவது செஞ்ச விளக்கு 40 மணி நேரம். எடிசன் தான் இருந்த இடத்தை பிரகாசமாக்கினார். வீடுகள், மரங்கள் பார்த்தாலும் விளக்காய் பல இடங்கள்ல இருந்து
மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து அந்த அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. எடிசன் தன்னோட ஆராய்ச்சிகளுக்கு இணையான பல புத்தகங்களை படிச்சாரு. தனக்கு அதெல்லாம் ஏறக்குறைய 3000 பக்கங்கள் வந்து எடிசன் விளக்க தவிர பல பொருட்கள் கண்டுபிடிச்சாரு. அதற்கு உரிமமும் வச்சிருக்காரு. எவ்வளவு தெரியுமா? 1093. அவரோட கண்டுபிடிப்பால முதல் திரைப்படம் எடுக்கப்பட்டது, ஊமை படம். அதோட பேரு பிளாக் மேரியா. இந்த மாதிரி பல சாதனைகள் படைச்ச அவரு அக்டோபர் 1931 இயற்கை எழுதினார். அவர் எப்பவும் நம்மளால முடியுமான்னு நினைச்சதே இல்லை, அதுக்கு மாறா எப்படி செய்யலாம்னு தான் யோசிப்பார். எடிசன் அடிக்கடி சொல்ற வாக்கியம் என்ன தெரியுமா? 1% ஜீனியஸ், 99% பெர்ஸ்பிரேஷன். அவரோட இறுதிச்சடங்கு நடந்தது. அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் 2 நிமிஷம் விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டு மொத்த அமெரிக்காவும் இருள்ள மூழ்கிச்சு. தாமஸ் அல்வா எடிசன் பற்றிய தகவல்களை அழகிய கதையாக கூறி சென்ற செல்வி என் ஜதுர்ஷாவிற்கு நன்றியையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சி திட்ட குழுவிலிருந்து எம்மை நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய எமது விரிவுரையாளர் திரு எஸ் கிருபாகரன் சேரினை டிரைவ் டு சயின்ஸ் எனும் இந்நிகழ்வின் நோக்கம் மற்றும் ஆசிரிய பயிலுனர்களுக்கும் இனியோருக்கும் பயன்படும் விதம் தொடர்பாக கருத்துரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். எமது கல்லூரியின் மதிப்புக்குரிய உபபீடாதிபதி நிதியும் மன்னிக்கவும் கல்விக்கும் தர மேம்பாட்டுக்கும் பொறுப்பான உபபீடாதிபதி தி கணேசரட்னம் சார் மற்றும் தொடரொரு கல்விக்கு பொறுப்பான உபபீடாதிபதி திருமதி டபிள்யூ மணிவண்ணன் மேடம், தொழில்நுட்ப உதவியாளர் கௌரீஸ்வர்தன் மற்றும் இந்நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கும் விரிவுரையாளர்கள் மற்றும் 2ஆம் வருட விஞ்ஞான ஆசிரிய பயிலுனர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்வு தொடர்பாக ஒரு சிறு விளக்கத்தை வழங்கலாம் என்று சொல்லி இருக்கிறேன். இந்நிகழ்வு என்பது சுமார் ஒரு 11 மாதங்களாக எமது கல்லூரியானது மூடப்பட்டு கற்றல் கற்பித்தல் செயற்பாடானது ஆன்லைனூடாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் விஞ்ஞான பாடம் என்று சொல்லப்படுறது முழுக்க முழுக்க செயற்பாட்டை அடிப்படையாக கொண்ட அவதானம், பரிசோதனையிலிருந்து முடிவெடுக்கின்ற ஒரு செயற்பாட்டை அடிப்படையிலான ஒரு கற்பித்தல் செயற்பாடாக இருக்கக்கூடியது. இவ்வாறான இந்த கற்பித்தல் செயற்பாட்டை நம்ம எந்த அளவு தூரம் ஒரு ஆன்லைனுக்கூடாக நடத்தலாம் என்று நம்ம பார்க்கிற நேரம், இதில் அடிப்படையாக காணப்படுற கோட்பாடுகள் வேணும் என்று சொன்னால் நம்ம ஆன்லைனுக்கூடாக கற்பிக்கக்கூடியதாக இருந்தாலும் மாணவர்களுக்கு அதிலே குறிப்பாக விஞ்ஞான ஆசிரிய பயிலுனர்களுக்கு ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனைகளை மேற்கொள்வதும் அப்பரிசோதனைகளில் நடத்துவதற்கு தேவையான அறிவையும் திறன்களையும் வழங்க முடியாமல் இருக்கிறது. தற்பொழுது இந்த 19 கல்வியியல் கல்லூரிகளிலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. இது இந்த ஆசிரிய பயிலுனர்களோடு மட்டும் முடிவடைகின்ற ஒரு நிகழ்வல்ல. போதிய பரிசோதனை அறிவும் அனுபவமும் இல்லாமல் ஆசிரிய பயிலுனர்கள் பாடசாலைக்கு செல்கின்ற போது இவர்களால் கற்பிக்கப்படுகின்ற மாணவர் சமுதாயத்துக்கும் இது ஒரு பிரச்சனையாக காணப்படும். இந்த பரிசோதனை செயற்பாடு அதிலிருந்து அவர்களுக்கு பெற வேண்டிய அறிவு என்பது இந்த மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. அப்போ இதை நம்ம எந்த வழியில் இந்த மாணவர்களுக்கு நம்ம இதை கொண்டு சேர்க்கலாம் என்று சிந்தித்த வேளையில் தான் உருவாக்கப்பட்டது தான் இந்த ட்ரை டு சயின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இச்செயற்திட்டமாக காணப்படுகின்றது. அப்போ இந்த செயற்திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம்
மாணவர்களுக்கு அதாவது இரண்டாம் வருட விஞ்ஞான ஆசிரிய பயிலுனர்களுக்கு இயன்றளவுக்கு விஞ்ஞான பரிசோதனைகள் தொடர்பான அறிவை வழங்குறது தான் மிக முக்கியமான நோக்கமாக காணப்படுகின்றது. சாதாரணமாக நம்ம கல்லூரியில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு பரிசோதனை செயற்பாட்டுக்கு அடிப்படையான ஆய்வு கூடம், உபகரணங்கள், இரசாயன பொருட்கள் என்பன காணப்படும். அவ்வாறான ஒரு இடத்துல விரிவுரையாளரின் வழிகாட்டலின் கீழ் ஒரு இலகுவாக நம்மளால் பரிசோதனையை செய்து கொள்ள முடியும். இருப்பினும் இப்பொழுது இந்த மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற பரிசோதனை முயற்சி என்பது மிகவும் கஷ்டமான, மிகவும் சவால் மிக்க ஒரு பணியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் பரிசோதனை செய்வதற்கு உரிய ஆய்வு கூடம் இல்லை, உபகரணங்கள் இல்லை, அதே போன்று இரசாயன பதார்த்தங்கள் இல்லை, அதே மாதிரி நாட்டின் தற்பொழுதைய சூழ்நிலை இவற்றுக்கு மத்தியில் இயன்ற அளவுக்கு இரசாயன பதார்த்தங்கள் உபகரணங்களை எல்லாம் சேகரித்து ஒரு ஆய்வு கூடத்தில் மேற்கொள்ற பரிசோதனைக்கு ஒப்பான ஒரு பரிசோதனை செயற்பாட்டை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு கடினமான ஒரு பணியாகும். இந்த கடினமான பணியை மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு 10 நிமிடம் அல்லது 20 நிமிடம் காணொலியாக இங்கு போடப்படுகின்ற இந்த காணொலிக்கு பின்னால் 10 நாட்கள் 15 நாட்கள் வரையான உழைப்பு காணப்படுகின்றது. மிகவும் ஒரு கடினமான பணி. இந்த கடினமான பணியை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இந்த மாணவர்கள். இந்த வகையில் இந்த மாணவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் 100க்கு 100% இவங்களோட செயற்பாடு சிறப்பாக இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல கூறிக்கொள்வதுடன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஒரு ஆய்வு கூடத்துக்கு ஒப்பான அளவில் இரசாயன பதார்த்தங்களை கூட எடுத்திருக்கிறார்கள். அதை நான் அவதானிக்கக்கூடியது எமது கல்லூரியில் கூட செப்பு சல்பேட்டு குறைந்த அளவு தான் காணப்படுது. ஆனால் இங்கே பரிசோதனையில் பார்க்கணும் மிகவும் தாராளமாக செப்பு சல்பேட், அதே மாதிரி மெக்னீசியனாடா, KMNO4 இப்படி என்று சொல்லி நிறைய இரசாயன பொருட்கள் கஷ்டப்பட்டு தேடி எடுத்து இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். இந்த பரிசோதனையை செய்தது மட்டுமல்ல, இந்த பரிசோதனையை செய்து அதை ரெக்கார்டிங் செய்து பிறகு அதை எடிட் பண்ணி எங்களுக்கு பொருத்தமான ஒரு நேரத்தில் அதை அனுப்புவார்கள். நாங்கள் அதை கரெக்ட் பண்ணி அதில் சில போகிற திருத்தங்களை செய்து அந்த திருத்தங்களை கொண்டு மீண்டும் பரிசோதனை செய்து மீண்டும் அதை வீடியோ எடுத்து மீண்டும் அதை எடிட்டிங் செய்து மீண்டும் எங்களுக்கு அனுப்புவார்கள். ஆக ஒரு ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனையில் ஒரு சின்ன ஒரு பிழை வந்தால் நீங்கள் திரும்ப செய்யுங்க என்று சொன்னால் செய்துட்டு போயிடலாம். ஆனால் இது திரும்ப இதை செய்யுங்க அல்லது இந்த திருத்தங்களை செய்யுங்க என்றால் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து அவங்க முழு பரிசோதனை செய்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி செய்கிறதால இது சாதாரண பரிசோதனை அல்லது சாதாரண ஒரு செயற்பாட்டில் இருந்து மிகவும் ஒரு கடினமான ஒரு பணியாக இது காணப்படுது. இந்த அடிப்படையில் இந்த பரிசோதனை செயற்பாடுகள் வந்து மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமானதாகவும் காணப்படுவதுடன் இம்மாணவர்களின் இந்த முயற்சி மிகவும் பிரயோசனமானது, மாணவர்களுக்கு பயனுள்ளது என்பதையும் கூறி நான் எனது உரையை முடித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ட்ரை டு சயின்ஸ் அந்த கருத்துக்களை வழங்கி சென்ற எமது விரிவுரையாளர் திரு எஸ் கிருபாகரன் சிறிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இரசாயன தாக்கங்களின் வகைகளை விளக்கும் பரிசோதனைகளை எம்முடன் பகிர்ந்து கொள்ள செல்வி டி கீர்த்தனாவினை அழைக்கின்றோம். தேர்ச்சி 2 வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்ளும் நோக்கில் சடப்பொருட்களையும் சடப்பொருட்களின் இயல்புகளையும் அவற்றின் இடைத்தொடர்புகளையும் நுணுகி ஆராய்வர். தேர்ச்சி மட்டம் 2.4 வாழ்க்கைக்கு அவசியமான தேவைகளை நிவர்த்திப்பதற்கு இரசாயன. அனைவருக்கும் வணக்கம். தேசிய கல்வியக் கல்லூரியின் 2ஆம் வருட ஆசிரிய பயிலுனர் நான். இன்று தரம் 10 மாணவர்களுக்கான சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றம் என்ற பாடப்பரப்பில் இருந்து இரசாயன மாற்றங்கள் என்ற சிறு தலைப்பின்கள் காணப்படும் 4 வகை தாக்கங்களை பற்றியும் பரிசோதனை ரீதியாக பார்க்க போகிறோம். இரசாயன மாற்றங்கள் அல்லது இரசாயன தாக்கங்கள் எனப்படுவது ஆரம்பத்தில் காணப்படுகின்ற பதார்த்தங்களிலிருந்து வேறுபட்ட பௌதிக இரசாயன இயல்பையுடைய புதிய பதார்த்தம் உருவாதல் இரசாயன மாற்றம் எனப்படும்.
இரசாயன மாற்றங்களை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்கள் ஆவன சுவாலையுடன் எரியலாம், வெப்பமடையலாம், நிறமாற்றம் ஏற்படலாம், வீழ்படிவு தோன்றலாம், வாய் குமிழ்கள் தோன்றலாம். இரசாயன மாற்றம் ஒன்றில் பங்கு பெற்றும் பதார்த்தங்கள் தாக்கிகள் எனவும் இரசாயன மாற்றம் மூலம் தோன்றும் புதிய பதார்த்தங்கள் விளைவுகள் எனவும் அழைக்கப்படும். இரசாயன தாக்கத்தின் போது தாக்கிகள் விளைவுகளாக மாற்றமடையும். இரசாயன மாற்றத்தின் தன்மைக்கேற்ப அவற்றை நான்கு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இரசாயன சேர்க்கை தாக்கங்கள், இரண்டு இரசாயன பிரிகை தாக்கங்கள், மூன்று ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கங்கள், நான்கு இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கங்கள். இரசாயன சேர்க்கை தாக்கங்கள் எனப்படுவது மூலகமும் மூலகமும் அல்லது மூலகமும் சேர்வையும் அல்லது சேர்வையும் சேர்வையும் ஒன்று சேர்ந்து புதிய சேர்வையை உருவாக்கும் தாக்கம் இரசாயன சேர்க்கை தாக்கம் எனப்படும். இதற்கு உதாரணங்களாவன மக்னீசியத்தை ஒட்சிசனுடன் தகனமடைய செய்யும் போது மக்னீசியம் ஆக்சைடு உருவாதல், கார்பனை ஒட்சிசனுடன் தகனமடைய செய்யும் போது கார்பனோர் ஆக்சைடு உருவாதல். இப்போது நாங்க ரசாயன சேர்க்கை தாக்கத்துக்கு சிறந்த உதாரணமாக மக்னீசிய நாடா வந்து வழியில் உள்ள ஒட்சிசனுடன் தகனமடைய செய்யக்க வார விளைவை பற்றி பார்ப்போம். இதுதான் மக்னீசிய நாடா. ஆய்வு சாலையில வந்து சுருள் வடிவில் காணப்படும் இந்த மக்னீசிய நாடாவிலிருந்து ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டு மணற்கடதாசி கொண்டு உறைஞ்சி எடுக்கப்பட்ட மக்னீசிய துண்டு தான் இது. இதை வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, வழியில உள்ள ஒட்சிசனுடன் தகனமடைய செய்து வார மக்னீசியம் ஆக்சைடு என்ற திண்மத்தை பார்க்க போறேன். தகனமடைய செய்ய போறன். தகனமடைய செய்யக்க வெண்ணிற ஒளி வாரத்தங்களால் அவதானிக்க கூடியதா இருக்கு. இப்ப நான் வந்து இந்த மக்னீசியம் ஆக்சைட்டுக்கு சிறிதளவு நீர் சேர்த்து கரைச்சி பினோத்தலின் காட்டி சேர்க்க போறேன். இப்ப வந்து ஆய்வு சாலையில காணப்படுற பினோத்தலின் காட்டி இந்த பினோத்தலின் காட்டிலிருந்து ஒரு சிறு துளி சேர்க்க போறேன். சேர்க்கைக்க நடைபெற மாற்றத்தை பார்ப்போம். சேர்க்கைக்கு நடக்கிற மாற்றத்தை பாருங்கோ, இளம் சிவப்பு நிறம் தோன்றிருக்கு. காரங்களுக்கு நாங்க பினோப்தலின் காட்டி சேர்க்கைக்கு இளம் சிவப்பு நிறம் தோன்றும். இரசாயன பிரிகை தாக்கங்கள் எனப்படுவது யாதேனும் சேர்வையொன்று பிரிகையடைந்து வேறு எளிய சேர்வைகளாகவோ அல்லது மூலகங்களாகவோ அல்லது சேர்வைகளும் மூலகங்களுமாகவோ மாற்றமடைதல் இரசாயன பிரிகை தாக்கம் எனப்படும். இதற்கு உதாரணங்களாவன பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வெப்பப்படுத்தும் போது பொட்டாசியம் மாங்கனேட், மாங்கனீர் ஆக்சைடு, ஒட்சிசன் தோன்றுதல். கல்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது கல்சியம் ஆக்சைடு, கார்பனீர் ஆக்சைடு தோன்றுதல். இதுதான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு ஆய்வு சாலையில காணப்படுறது. இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு நான் கொதி குழாய்க்குள்ள எடுத்திருக்கிறேன். இதை வந்து நான் இதை வந்து ஹீட் பண்ண போறேன், வெப்பப்படுத்த போறேன். வெப்பப்படுத்திக்க நடக்கிற மாற்றத்தை பார்க்க போறோம். கவ்வியில பரிசோதனை குழாய பொருத்தி வெப்பப்படுத்த போறேன். Thank you.
நாங்க ஹீட் பண்ணேங்க போ நேரடியாக ஹீட் பண்ண கூடாது உங்களுக்கு தெரியும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து மூன்று கூறாக பிரிய போகிறது அதில் வந்து ஒரு விளைவு வந்து ஆக்சிஜன் வாயு வாரது அதை வந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கோ எரியும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஹீட் பண்ணியிருக்கு இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா இப்போ பாருங்க மாற்றத்தை இப்போ வந்து நான் என்ன செஞ்சேன் இதில் தனக்குச்சியை வந்து இந்த கொதி குழாயின் வாய் அருகே கொண்டு செல்லிக்க பிரகாசமாக எரிஞ்சதை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்போ என்ன ஆக்சிஜன் வாயு வெளிவாரதை நாங்கள் இதிலிருந்து அவதானிக்கலாம் ஒற்றை இடப்பெச்சி தாக்கங்கள் எனப்படுவது மூலகமொன்று யாதேனும் சேர்வையில் காணப்படும் மூலகத்தை அச்சேர்வையிலிருந்து இடப்பெச்சி அடைய செய்து வேறு சேர்வையை உருவாக்கும் தாக்கங்கள் ஒற்றை இடப்பெச்சி தாக்கங்கள் எனப்படும் இதற்கு உதாரணமாக செப்பு செல்பெட் கரைசலுக்குள் நாகத்துண்டை இடும்போது நாக சல்பெட் கரைசலும் செப்பு வீழ்படிவும் தோன்றும் மக்னீசியம் துண்டுக்குள் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சேர்க்கும் போது மக்னீசியம் குளோரைட்டும் ஹைட்ரஜன் வாயுவும் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்துக்கு அதாவது நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா செப்பு சல்பேட் கரைசலுக்கு வந்து நாகத்துண்ட இடைக்க நாக சல்பேட்டும் செப்பு வந்து வீழ்படிவா வாரத்தை நாங்கள் அவதானிக்கலாம் ஆய்வுக்கூடத்தில் வந்து ஆய்வுக்கூடத்தில் காணப்படுற செப்பு செல்பேட் செப்பு செல்பேட் வந்து ஆய்வுக்கூடத்தில் இவ்வாறு காணப்படும் இந்த செப்பு செல்பேட்டு அந்த இதை எடுத்து நான் இதில் வந்து செப்பு செல்பேட் கரைசல் வந்து தயாரித்து வச்சிருக்கிறேன் இந்த கரைசலை வந்து நான் செப்பு செல்பேட் கரைசல் வந்து தயாரித்து வச்சிருக்கிறேன் இந்த கரைசலுக்கு வந்து நான் வந்து நாகத்துண்டை ஒன்று இட்டேன் நான் இட்ட அப்புறம் வந்து இது வந்து சிறிது நேரத்தின் பின்னே நான் அவதானத்தை பார்த்தேன் நான் பாருங்கோ என்ன நடந்திருக்கண்டா நிறம் வந்து குறைஞ்சிருக்கிறது எங்களுக்கு தெரியுது முதல் வந்து நான் இந்த கரைசலில் இருந்து தான் இந்த கொதி குழாய்க்கு எடுத்தேன் நான் நிறம் வந்து குறைஞ்சிருக்கிறதும் தெரியுது அதோடு என்ன நடக்குதுண்டா செப்பு வீழ்படிவு இது அப்போ இங்கே என்ன நடந்திருக்குண்டா நாகம் வந்து செப்பை வந்து கரைசல் இருக்கிற செப்பை இடம்பெயர்த்து செப்பு வீழ்படிவை உருவாக்கியிருக்கு அடுத்தது வந்து இன்னொரு பரிசோதனை செய்ய போகிறேன் என்னண்டா மக்னீசிய நாடாக்க வந்து எச்சில் அமிலத்தை சேர்க்க மக்னீசியம் குளோரைட் என்ற உப்பும் H2 கேஸும் வரப்போகுது அதே முறுக்கா ஒற்றையிடப்பேஜி தாக்கத்துக்கு பார்ப்போம் கொதிகுழாய் கொதிகுழாய்க்கு வந்து நான் சிறு சிறு மக்னீசியம் துண்டுகளை இடுறேன் இட்டு போட்டு கவ்வியால் கொதிகுழாயினில் இருக்க பிடிச்சிட்டு எச்சியல் அதாவது ஐதான ஹைட்ரோக்ளோரிக் அமில எச்சியலை நான் சேர்க்க போகிறேன் சேர்க்கைக்கு நடக்கிற மாற்றத்தை பார்ப்போம் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா இப்போ என்ன நடந்திருக்கு நான் எக்க பொப்புன்ற சத்தம் வந்ததை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் இதில் H2 கேஸ் வந்ததுன்றதை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க இரட்டை இடப்பெச்சி தாக்கம் எனப்படுவது யாதேனும் சேர்வையில் அடங்கியுள்ள மூலகம் அல்லது மூலிகம் வேறொரு சேர்வையில் உள்ள மூலகம் அல்லது மூலிகத்துடன் பரிமாற்றப்படும் ரசாயன தாக்கம் இரட்டை இடப்பெச்சி தாக்கம் எனப்படும் இதற்கு உதாரணங்களாவன கல்சியம் குளோரைட் கரைசலினுள் சோடியம் கார்பனேட் தூள்களை இடும்போது சோடியம் குளோரைட் கரைசலும் கல்சியம் கார்பனேட் வீழ்படிவும் தோன்றும் பேரியம் குளோரைட் கரைசலினுள் சோடியம் சல்பேட் கரைசலினை சேர்க்கும் போது பேரியம் சல்பேட் வீழ்படிவும் சோடியம் குளோரைட் கரைசலும் தோன்றும் ஆய்வு சாலையில் காணப்படுற சோடியம் கார்பனேட் தூள் வந்து இது வந்து கல்சியம் குளோரைட் கல்சியம் குளோரைட் வந்து ஆய்வு சாலையில் காணப்படுற
இவ்வாறு காணப்படும். நான் என்ன செய்தனா கல்சியம் குளோரைட்டுக்கு வந்து நீர் சேர்த்து கரைச்சு இந்த குளோரைட் கரைசல் எடுத்திருக்கிறேன். இந்த குளோரைட் கரைசலுக்கு வந்து சோடியம் கார்பனேட் இடையே நடைபெற்ற அவதானத்தை பற்றி பார்ப்போம். இது வந்து கல்சியம் குளோரைட் கரைசலுக்கு வந்து நான் சோடியம் கார்பனேட் தூளை இட்ட பிறகு சிறிது நேரத்தின் பின் அவதானித்தேன். அப்போது நடைபெற்ற மாற்றத்தை பாருங்கோ. சோடியம் குளோரைட் வந்து அந்த உப்பு சோடியம் குளோரைட் என்ற கரைசல் வந்திருக்கு. கல்சியம் கார்பனேட் வந்து வீழ் படிவா தோன்றிருக்கிறது அவதானிக்கலாம். நாங்கள் என்ன நடந்திருக்கு, கல்சியம் குளோரைட்டுக்கு வந்து சோடியம் கார்பனேட்டை இடையக்க வந்து என்ஏசிஎல் என்ற கரைசலும் கல்சியம் கார்பனேட் என்ற வீழ் படிவும் தோன்றியிருக்கு. இரு வகைகளையும் அதன் விளைவுகளையும் பார்த்திருந்தோம். நன்றி. ரசாயன தாக்கங்களின் வகைகளை பரிசோதனைகள் மூலம் விளக்கிய செல்வி டி கீர்த்தனாவிற்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பற்றிய குறுகிய காணொளியை பகிர வருகின்றார் செல்வி ஜே தக்ஷிகா. இருபத்தோராம் நூற்றாண்டின் நவீன விஞ்ஞான வளர்ச்சி மனித வாழ்க்கைக்கு பெருமளவு உறுதுணை புரிவதுடன் சிற்சில கேடுகளையும் ஆங்காங்கே விளைவிக்கின்றது. இதனை அன்றாடம் உலகின் பல்வேறுபட்ட பகுதிகளிலிருந்து வினாடிக்கு வினாடி இணையவழி மூலமாக அறிந்து கொள்கின்றோம். நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக உலகின் மூளை முடுக்குகளில் எல்லாம் விஞ்ஞானம் ஊடுருவி தொழிலாற்றி வருகின்றது என்பதனை நாம் நன்கு அறிந்துள்ளோம். அவ்வாறு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகள் ஒரு சிலவற்றை பற்றி நோக்குவோம். சூழலை பாதுகாக்கும் நவீன ரக திரவ ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் வாகனங்கள் ஃபியல் செல் பேருந்துகள் மகளூர்திகள் இதனால் இயங்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஹைட்ரஜன் ஃபியல் செல் டேங்கில் திரவ ஹைட்ரஜன் காணப்படும். அது ஆக்சிஜனுடன் தாக்கம் புரிந்து நமக்கு மின்சாரத்தையும் பக்க விளைவாக நீரினையும் தரும். அடுத்து லூன் 4G இன்டர்நெட். தற்போதும் இணையவழி தொடர்புகள் இல்லாத கிராமப்புறங்கள் இருந்தே வருகின்றன. இதற்கு இந்த லூன் 4G இன்டர்நெட் விரைவான இணையத்தை மடிக்கணினி கையடக்க தொலைபேசி என்பவற்றுக்கு வழங்குகின்றன. இது ஒரு மிகப்பெரிய பலூன் போன்ற அமைப்பை உடையது. வானில் 66,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது. இது காலநிலை மாற்றங்களை அறிந்து அதற்கேற்ப பயணிக்கக்கூடியது சிறப்பம்சமாகும். அடுத்து பயோ பிரிண்டிங். பயோ பிரிண்டிங் முறை மூலம் உடல் அங்கங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. இவ்பயோ பிரிண்டிங் முறை மூலம் இதயம் நுரையீரல் போன்ற சிக்கல் தன்மையான அங்கங்களை உருவாக்க முடியாது. ஆயினும் இரத்த குழாய் போன்ற எளிய இழையங்கள் அங்கங்களை உருவாக்க முடியும். அது மட்டுமல்லாது இதனை பயன்படுத்தி பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டும் வருகின்றன. புது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பற்றிய தகவல்களை எமக்கு வழங்கி சென்ற செல்வி கே தக்ஷிகாவிற்கு நன்றியையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக அமிலங்கள் மூலங்களை
இனங்காணும் பரிசோதனைகளை முன்வைப்பதற்காக செல்வி WF சாக்ராவினை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இன்னேர வந்தினங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று காட்டுகளை பயன்படுத்தி அமிலங்களையும் காரங்களையும் எவ்வாறு இனம் காண்பது என்பதனை பரிசீலித்து பார்ப்போம். எமது வீட்டில் தேசிக்காய், தக்காளி பழம், வினாகிரி போன்ற பல புளிப்பு சுவையை கொண்ட பதார்த்தங்கள் காணப்படுகின்றன. அவற்றின் புளிப்பு சுவைக்கு காரணம் அவற்றில் காணப்படக்கூடிய அமிலம் எனும் இரசாயன இயல்பே ஆகும். அதே போல தேனிக்கடி, இரப்பை அலர்ச்சி போன்ற அமில விளைவுகளுக்கு அப்பச்சோடா, மெக்னீசிய பால் போன்றவற்றை பயன்படுத்துவதற்கு காரணம் அவற்றில் காணப்படக்கூடிய கார இயல்பாகும். சுண்ணாம்பு, சலவைத்தூள், சாம்பல் போன்றன நம் வீட்டில் பெறக்கூடிய மேலும் சில கார இயல்பை கொண்ட பதார்த்தங்களுக்கு உதாரணமாகும். அமிலங்கள் புளிப்பு சுவையை கொண்டிருப்பதை போலவே காரங்கள் தொடும்போது வலுவழுப்பான தன்மையை கொண்டிருக்கும். இவ்வாறான அமில கார இயல்பை காட்டாத பதார்த்தங்கள் நடுநிலையான பதார்த்தங்கள் எனப்படும். நீர், மண்ணெண்ணெய், மதுசாரம், உப்பு கரைசல் போன்றன வீட்டில் நாம் பெறக்கூடிய நடுநிலையான இயல்பை கொண்ட பதார்த்தங்களுக்கு உதாரணமாகும். வீட்டில் அமில கார நடுநிலை பதார்த்தங்கள் காணப்படுவதைப் போலவே ஆய்வுக்கூடத்திலும் பதார்த்தங்கள் அவற்றின் இயல்புகளுக்கேற்ப அமில கார நடுநிலை பதார்த்தங்களாக வகைப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றன. ஐதரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், நைத்திரிக் அமிலம் போன்றன ஆய்வுக்கூடத்தில் காணப்படும் அமிலங்களுக்கு உதாரணமாகும். சோடியம் ஐதரோக்சைட், பொட்டாசியம் ஐதரோக்சைட் போன்றன ஆய்வுக்கூடத்தில் காணப்படும் காரங்களுக்கு உதாரணமாகும். சூழலில் காணப்படக்கூடிய அனைத்து அமில கார நடுநிலை பதார்த்தங்களையும் எம்மால் தொட்டுணர்வதனூடாகவோ சுவைத்து பார்ப்பதனூடாகவோ இனம் காண முடியாது. இவ்வாறான பதார்த்தங்களை இனம் காண்பதற்காகவே காட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. காட்டிகளில் பல வகை காணப்படுகின்றன. அவற்றுள் சில நாம் எளிதாக வீட்டிலேயே பெறக்கூடியனவாகும். செவ்வர்த்தம் பூச்சாறு, ஊதா பூச்சாறு, நீலப்பூச்சாறு, பாக்குச்சாறு, மஞ்சள் நீர் போன்றன அவற்றுக்கு உதாரணமாகும். அதேவேளை ஆய்வுக்கூடத்தில் காணப்படக்கூடிய காட்டிகளுக்கு உதாரணமாக பாசிச்சாயத்தால், ஃபினோப்தலின், மெத்தேட் செம்மஞ்சள், பிஎச் தாள் போன்றவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இணைகளை பயன்படுத்தி அமிலங்களையும் காரங்களையும் எவ்வாறு இனம் காண்பது என்பதனை பரிசீலித்து பார்ப்போம். முதலாவதாக வீட்டிலுள்ள காட்டிகளை பயன்படுத்தி அமிலங்களையும் காரங்களையும் இனம் காண்போம். நாம் எமது பரிசோதனையை மேற்கொள்வதற்காக வீட்டில் காணப்படக்கூடிய காட்டிகளான செவ்வர்த்தம் பூசாறு, ஊதா பூச்சாறு, பாக்குச்சாறு, மஞ்சள் நீர் போன்றவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக செவ்வர்த்தம் பூசாறை பயன்படுத்தி எவ்வாறு இனம் காண்பது என்பதனை பரிசீலித்து பார்ப்போம். செவ்வர்த்தம்பூ சாற்றினை பயன்படுத்தி அமிலங்களை இனங்காணும் செயற்பாட்டிற்கு இரண்டு வெவ்வேறான கிண்ணங்களில் வினாக்கிரியையும் எலுமிச்சம்பழ சாற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் இவற்றுள் செவ்வர்த்தம்பூ சாற்றை சிறிது சிறிதாக சேர்த்து கலக்கி நிறமாற்றத்தை அவதானிக்க வேண்டும். பாருங்கள், செவ்வர்த்தம்
ஊதாப்பூ சாறானது எலுமிச்சம்பழ சாற்றில் இளம் சிவப்பு நிறமாற்றத்தையும் சுண்ணாம்பு நீரில் இளம் மஞ்சள் நிற நிறமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே இங்கு ஊதாப்பூ சாறானது அமிலங்கரையும் காரங்களின் இனங்காண்பதில் காட்டியாக தொழிற்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் மஞ்சள் நீரை பயன்படுத்தி அமிலங்களையும் காரங்களையும் இனங்காணும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இதற்காக இரண்டு வெள்ளைத்தால் கீழங்களை பெற்று அடவி அதனை சற்று வழியில் உலர்த்தி கொள்ள வேண்டும். பரிசோதனை மேற்கொள்வதற்காக இரண்டு கிண்ணங்களில் எலுமிச்சம்பழ சாற்றையும் சுண்ணாம்பு நீரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் சிறிதளவு எலுமிச்சம்பழ சாற்றை தொட்டு இவ்வாறு கீறுவதன் மூலம் நிறமாற்றத்தை அவதானிக்கலாம். பாருங்கள், நிறமாற்றத்தை தெளிவாக அவதானிக்க கூடியதாக உள்ளது. அதே போல சுண்ணாம்பு நீரையும் பஞ்சில் தொட்டு வரைவதன் மூலம் நிறமாற்றத்தை அவதானிப்போம். ஆகவே மஞ்சள் நீர் அமிலமான எலுமிச்சம்பழ சாற்றிற்கு மஞ்சள் நிறமாற்றத்தை கொடுத்துள்ள அதே வேளை மஞ்சள் நீரானது காரமான சுண்ணாம்பிற்கு கடும் சிவப்பு நிறமாற்றத்தை கொடுத்துள்ளது. ஆகவே இங்கு மஞ்சள் நீரானது காட்டியாக தொழிற்பட்டுள்ளது எனலாம். வீட்டில் உள்ள காட்டிகளை பயன்படுத்தி வீட்டில் உள்ள அமிலங்களையும் காரங்களையும் எவ்வாறு இனம் காண்பது என்பதனை பரிசோதனை ரீதியாக அறிந்து கொண்டோம். அடுத்ததாக ஆய்வுக்கூடத்தில் உள்ள காட்டிகளை பயன்படுத்தி ஆய்வுக்கூடத்தில் காணப்படும் அமிலங்களையும் காரங்களையும் எவ்வாறு இனம் காண்பது என்பதனை பரிசீலித்து பார்ப்போம். இதில் முதலாவதாக பாசிச்சாயத்தாலை காட்டியாக பயன்படுத்தி அமிலங்களையும் காரங்களையும் எவ்வாறு இனம் காண்பது என்பதனை பரிசீலித்து பார்ப்போம். ஆய்வுக்கூடத்தில் இரண்டு வகையான பாசிச்சாயத்தாள்கள் காணப்படுகின்றன. அவற்றுள் இது சிவப்பு நிற பாசிச்சாயத்தாள், இது நீல நிற பாசிச்சாயத்தாள். தற்பொழுது நாம் பாசிச்சாயத்தாளை பயன்படுத்தி அமிலத்தையும் காரத்தையும் எவ்வாறு இனம் காண்பது என்பதனை பரிசீலித்து பார்ப்போம். இதற்காக அமோனியம் ஐதரோக்சைடு காரத்தையும் ஐதரோகுளோரிக் அமிலத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அமிலங்களை பாசிச்சாயத்தாளை பயன்படுத்தி இனம் காணும் செயற்பாட்டில் முதலாவதாக நீல நிற பாசிச்சாயத்தாலை ஒரு கண்ணாடி தட்டில் இட்டு அதன் மீது ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம் சில துளிகளை சேர்த்து அவதானிப்பை பெற்றுக் கொள்வோம். நிறமாற்றம் ஏற்பட்டுள்ளது. அமிலத்தினால் நீல நிற பாசிச்சாயத்தால் சிவப்பு நிறமாக மாற்றப்பட்டுள்ளது. எனவே அமிலமானது நீல நிற பாசிச்சாயத்தாலே சிவப்பு நிறமாக மாற்றும். அடுத்ததாக நாம் சிவப்பு நிற பாசிச்சாயத்தால் அமிலத்திற்கு எத்தகைய மாற்றத்தை காட்டுகின்றது என்பதனை அவதானிப்போம். இதற்காக சிவப்பு நிற பாசிச்சாயத்தாலே ஒரு கண்ணாடி தட்டில் இட்டு அதன் மீது ஐதான அமிலத்தை சேர்த்து நிறமாற்றத்தை அவதானிக்க வேண்டும். பாருங்கள், அதிகளவான அமிலத்தை சேர்த்த போதிலும் அமிலத்தினால் சிவப்பு நிற பாசிச்சாயத்தாளில் எவ்வித நிறமாற்றமும் ஏற்படவில்லை.
அடுத்ததாக நாம் ஐதான காரத்திற்கு பாசிச்சாயத்தால் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதனை பரிசீலித்து பார்ப்போம். இதற்கு நாம் ஐதான அமோனியம் ஹைட்ரோக்சைடு காரத்தை பாசிச்சாயத்தாள்களின் மீது சேர்த்து நிறமாற்றத்தை அவதானிப்போம். முதலாவதாக சிவப்பு நிற பாசிச்சாயத்தாளின் மீது காரத்தை சேர்ப்போம். காரத்தினால் சிவப்பு நிற பாசிச்சாயத்தால் நீல நிறமாக மாற்றம் அடைந்துள்ளது. எனவே காரமானது சிவப்பு நிற பாசிச்சாயத்தாலை நீல நிறமாக மாற்றும். அடுத்ததாக நாம் அமோனியம் ஹைட்ரோக்சைடு காரத்தை நீல நிற பாசிச்சாயத்தாளின் மீது சேர்த்து நிறமாற்றத்தை அவதானிப்போம். பாருங்கள், காரத்தினால் நீல நிற பாசிச்சாயத்தாளில் எவ்வித நிறமாற்றமுமே ஏற்படுத்தப்படவில்லை. அடிப்படையில் எடுக்கக்கூடிய இறுதி முடிவுகள் யாதென்றால், அமிலமானது நீல நிற பாசிச்சாயத்தாளை சிவப்பு நிறமாக மாற்றுவதோடு சிவப்பு நிற பாசிச்சாயத்தாளை நிறமாற்றம் செய்யாது. காரமானது சிவப்பு நிற பாசிச்சாயத்தாளை நீல நிறமாக மாற்றுவதோடு நீல நிற பாசிச்சாயத்தாளை நிறமாற்றம் செய்யாது. அடுத்ததாக நாம் ஃபினோப்தலின் மெத்தில் செம்மஞ்சள் காட்டிகளை பயன்படுத்தி அமிலங்களையும் காரங்களையும் இனம் காணும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். தற்பொழுது நாம் மெத்தில் செம்மஞ்சள் காட்டியையும் ஃபினோப்தலின் காட்டியையும் பயன்படுத்தி அமிலங்களையும் காரங்களையும் எவ்வாறு இனம் காண்பது என்பதனை பார்க்கலாம். இப்பரிசோதனைக்காக இரண்டு முகவைகளில் ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் ஐதான சோடியம் ஹைட்ரோக்சைடு காரத்தையும் எடுத்து அதனுள் மெத்தேல் செம்மஞ்சள் காட்டியை சிறிதளவு சேர்த்து நன்றாக கலக்கி பின்னர் ஏற்படும் நிறமாற்றத்தை அவதானிப்போம். பாருங்கள், மெத்தேல் செம்மஞ்சள் காட்டிக்கு ஐதானத்தையும் ஐதான சோடியம் ஹைட்ரோக்சைடு காரம் மஞ்சள் நிறமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதனை போன்றே ஃபினோப்தலின் காட்டிக்கு சோடியம் ஹைட்ரோக்சைடு காரமும் ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் ஏற்படுத்தும் நிறமாற்றத்தை பார்ப்போம். இதற்கு இரண்டு முகவைகளில் சோடியம் ஹைட்ரோக்சைடு காரத்தையும் ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் எடுத்து அதனுள் ஃபினோப்தலின் காட்டி சிறிதளவு சேர்த்து நன்றாக கலக்கி ஏற்படும் நிறமாற்றத்தை அவதானிக்கலாம். பாருங்கள், சோடியம் ஹைட்ரோக்சைடு காரம் ஃபினோப்தலீனுக்கு இளஞ்சிவப்பு நிறமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள அதேவேளை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நிறமாற்றம் இல்லை. அடுத்ததாக நாம் பிஎச் தாளினை பயன்படுத்தி அமிலங்களையும் காரங்களையும் இனம் காணும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். பிஎச் தாளினை பயன்படுத்தி பரிசோதனையை மேற்கொள்வதற்கு முன்னர் பிஎச் வீச்சு அட்டவணையை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். பிஎச் வீச்சு அட்டவணையானது 0 முதல் 14 வரையான இலக்கங்களை கொண்டது. ஒவ்வொரு இலக்கமும் குறிக்கும் நிறமானது குறித்த அமில கார நடுநிலை பதார்த்தங்களுக்கு பிஎச் தாள் காட்டக்கூடிய நிறமாற்றமாகும். 0 முதல் 6 வரையான இலக்கங்கள் காட்டக்கூடிய நிறங்களாவன அமிலங்களினால் பிஎச் தாளுக்கு ஏற்படுத்தப்படும் நிறமாற்றமாகும். 8 முதல் 14 வரையான இலக்கங்களினால் காட்டப்படக்கூடிய நிறங்களாவன காரங்களினால் பிஎச் தாளுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிறமாற்றங்களாகும். இலக்கம் 7 குறிக்கும் நிறமாற்றமானது நடுநிலை பதார்த்தங்களால் பிஎச் தாளுக்கு ஏற்படுத்தப்படும் நிறமாற்றமானது. தற்பொழுது நாம் பிஎச் தாளினை பயன்படுத்தி அமிலங்களையும் காரங்களையும் நடுநிலையான பொருட்களையும் எவ்வாறு இனம் காணலாம் என்பதனை பரிசோதனை ரீதியாக அறிவோம். இதற்கு முறையே 3 முகவைகளில் அமிலம் காரம் நடுநிலையான தண்ணீர் என்பன எடுக்கப்பட்டுள்ளது. இதனுள் பிஎச் தாளை சேர்த்து ஏற்படும் நிறமாற்றத்தின் அடிப்படையில் அது அமிலமா காரமா நடுநிலையானதா என்பதை ஊர்ஜிதம் செய்யலாம். முதலாவதாக அமிலத்தை பரிசோதிப்பதற்காக அமிலத்தினுள் பிஎச் தாளினை இட்டு நிறமாற்றத்தை அவதானிப்போம். இளஞ்சிவப்பு நிறமாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிறத்தை நாம் பிஎச் வீச்சு அட்டவணையுடன் ஒப்பிட்டு எத்தனையாவது இலக்க மாற்றம் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும்.
தற்பொழுது ஏற்பட்டுள்ள நிறமாற்றமானது இரண்டாம் இலக்கத்திற்கு ஒப்பான நிறமாற்றம் என்பதால் நாம் ஏற்கனவே அறிந்து வைத்துள்ளதன்படி 0 தொடக்கம் 6 வரையான நிறமாற்றத்தை அமிலங்கள் காட்டக்கூடியன ஆகையால் நாம் தற்பொழுது பரிசோதித்தது அமிலம் என்பது ஊர்ஜிதமாகின்றது. அடுத்ததாக pH தாளினை பயன்படுத்தி நாம் காரத்தினை பரிசோதிப்போம். காரம் நீல நிறமாற்றத்தை கொடுத்துள்ளது. pH அட்டவணையை பயன்படுத்தி ஏற்பட்ட நிறமாற்றம் எத்தனை அமிலக்கத்துக்கு ஒப்பானது என்பதை அறிவோம். தற்பொழுது நாம் பெற்றுக்கொண்ட நிறமாற்றமானது 10 இலக்க நிறமாற்றத்துக்கு ஒப்பானதாக காணப்படுகின்றது. ஏற்கனவே நாம் அறிந்து வைத்துள்ளதன்படி 8 தொடக்கம் 14 வரையான நிறமாற்றங்களே காரங்களை காட்டக்கூடியன. அந்த வகையில் தற்பொழுது நாம் பரிசீலித்தது காரம் என்பது ஊர்ஜிதமாகின்றது. அடுத்ததாக இன்னொரு pH தாளினை பயன்படுத்தி நடுநிலையான தண்ணீர் எவ்வாறான மாற்றத்தை கொடுக்கின்றது என்பதனை பரிசோதித்து பார்ப்போம். இப்பொழுது நாம் pH தாளினை பயன்படுத்தி நீரில் எவ்வாறான மாற்றம் ஏற்படுகின்றது என்பதனை அவதானிப்போம். நீரில் மஞ்சள் நிறமாக மாறியுள்ளது. இந்நிறம் pH வீச்சு அட்டவணையில் எவ்விலக்கத்துக்குரிய நிறமாற்றம் என்பதனை அவதானிப்போம். செம்மஞ்சள் நிறம் 6 இலக்கம், பிளிரிய பச்சை 7 இலக்கம். ஆகவே மஞ்சளானது 6க்கும் 7க்கும் இடைப்பட்ட 6.5 எனும் புள்ளிக்குரிய நிறமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஆகவே இதிலிருந்து நீர் சற்று நடுநிலை தன்மைக்கு அண்மித்தது என்பதை நாம் உறுதி செய்ய முடியும். காட்டிகளை பயன்படுத்தி அமிலங்களையும் காரங்களையும் எவ்வாறு இனம் காண்பது என்பதனை பரிசோதனை ரீதியாக அறிந்து கொண்டோம். இவ்வளவு நேரமும் நாம் அறிந்த விடயங்களே சற்றே சுருக்கமாக நோக்குவோம். அமிலங்களான வினாக்கிரிக்கும் எலுமிச்சம் பழசாற்றிற்கும் இளம் சிவப்பு நிறமாற்றத்தை காட்டும். அதேவேளை காரங்களான சாம்பல் நீர், சலவை தூள் நீர், சுண்ணாம்பு நீர் போன்றவற்றிற்கு ஊதாப்புச்சாரானது அமிலமான எலுமிச்சம் பழ சாற்றிற்கும் காரமான சுண்டாம்பு நீருக்கும் காட்டக்கூடிய மாற்றம் யாதென்றால் எலுமிச்சம் பழ சாற்றை இளம் சிவப்பு நிறமாக மாற்றும். அதேபோல சுண்ணாம்பு நீரை இளம் மஞ்சள் நிறமாக மாற்றும். அடுத்ததாக மஞ்சள் நீரானது அமிலமான எலுமிச்சம் பழ சாற்றமான சுண்ணாம்பு நீருக்கும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்னவென்றால் எலுமிச்சம் பழ சாற்றிற்கு இளம் மஞ்சள் நிறமாற்றத்தை தரும். அதேபோல சுண்ணாம்பு நீரிற்கு கடும் சிவப்பு நிறமாற்றத்தை தரும் நிறமாக மாற்றும். அதேபோல சிவப்பு நிற பாசிச்சாளுக்கு நிறமாற்றங்கள் எதையும் காட்டுவதில்லை. அடுத்ததாக காரங்கள் சிவப்பு நிற பாசிச்சாயத்தாளை நீல நிறமாக மாற்றக்கூடியன. அதேவேளை நீல நிற பாசிச்சாயத்தாளுக்கு எவ்வித நிறமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அது அமிலங்களுக்கு சிவப்பு நிறமாற்றத்தையும் காரங்களுக்கு மஞ்சள் நிறமாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியன. பினோப்தலின் காட்டியானது காரங்களுக்கு இளம் சிவப்பு நிறமாற்றத்தை ஏற்படுத்த து அமிலங்களுக்கு எவ்வித நிறமாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. அமிலங்களினால் pH தாளிற்கு 0.6 வரையான இலக்கங்களினால் காட்டப்படும் நிறமாற்றம் ஏற்படுத்தப்படும். அதேபோல காரங்களுக்கு 8.14 வரையான இலக்கங்களினால் காட்டப்படும் நிறமாற்றம் ஏற்படுத்தப்படும். நடுநிலையான பதார்த்தங்கள் 7 இலக்க நிறமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியன. காட்டிகளை பயன்படுத்தி அமிலங்களையும் மூலங்களையும் இனங்காணும் பரிசோதனைகளை
மிக தெளிவாக செய்து காட்டிய செல்வி டபிள்யூ எஃப் ஷாகிராவிற்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக கருத்தினை வழங்குவதற்காக எமது மட்டக்களப்பு தேசிய கல்வி கல்லூரியின் நிதியும் நிர்வாகத்திற்குமான உபபீடாதிபதி திரு எஸ் என் ஏ அரூஸ் சேரினை அன்புடன் அழைக்கின்றோம். அரூஸ் சார் இல்லைன்னு நினைக்கிறேன். அரூஸ் சார் கரண்ட் இல்லை எங்கட பக்கம், பவர் ஃபெயிலியர், அதனால அழைக்க மாட்டார் நினைக்கிறேன். அடுத்ததாக கருத்துரையினை வழங்குவதற்காக எமது மட்டக்களப்பு தேசிய கல்வி கல்லூரியின் கல்வியின் தர மேம்பாட்டிற்குமான உபபீடாதிபதி திரு டி கணேசரத்தினம் சேரினை அன்புடன் அழைக்கின்றோம். உபபீடாதிபதி திருமதி டபிள்யூ மணிவண்ணன் அவர்களே, விரிவுரையாளர்களே, தொழில்நுட்ப இதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அன்புக்குரிய ஆசிரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய நாட்டினுடைய கலை திட்டத்திலே ஆரம்ப கல்வி தேர்ச்சி மைய கலை திட்டம் நடைமுறையில் உள்ளது. அந்த தேர்ச்சி மைய கலை திட்டத்திலே மாணவர்கள் கற்றல் விளைவுகள் கூடுதலான அளவுக்கு அங்கே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இடைநிலைக்கு வருகின்ற பொழுது மாணவை பயிற்சிக்கு ஆயத்தமாக்கும் பொருட்டு மனனம் செய்தல், ஞாபகத்தில் வைத்திருக்கும் செயற்பாடுகளுக்கு கூடுதலான அளவு முக்கியத்துவம் கொடுப்பதனால் அங்கே விளைவுகள் பின்னடைகின்றன. மன்னிக்கவும் பிள்ளையில், ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டு வளர்ச்சியடைந்த மேலத்திய நாடுகளில் மேம்பாடு அடைந்ததுக்குரிய காரணமாக விளைவுகளை அடிப்படையாக கொண்டதாக அமைந்ததே அதனுடைய ரகசியமாக அமைந்துள்ளது. இங்கே நடைபெற்ற அனைத்து செயற்பாடுகளும் மிகவும் தரமானது, கற்றல் விளைவுகளை வெளிக்கொண்டரக்கூடியதாக இருந்தது. ஆசிரிய மாணவர்கள் கல்லூரியை விட்டு விலகி செல்லும் போது அவர்களுக்கு தேவையான விசேட மற்றும் நிலைத்து நீடித்தியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய விதத்திலே அவர்களுக்கு கல்வி வழங்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கல்வி கல்லூரிக்கு இருக்கின்றது. இங்கே நடைபெற்ற அனைத்து செய்முறைகளும் மிகவும் தரமானது. நான் வெறுமனே பேச்சுக்காக குறிப்பிடவில்லை. இங்கே செய்யப்பட்ட செயற்பாடுகள் பெருமானமுடையது, ஒரு நிரந்தர தன்றது, முக்கியத்துவமுடையது, பொருத்தப்பாடுடையது. பரப்புகள் எல்லாம் அந்த செய்யப்பட்ட பரப்புகள் சரியானவையா இருக்கின்றன, வினைத்திறனுடையதாக இருக்கின்றது என்பதை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே ஆசிரிய மாணவர்களுடைய முன்னேற்றம், முயற்சி, தேர்ச்சியடைந்த பண்புகள் ஆகியவற்றை வெளிக்காட்டுவதற்கு ஆசிரிய மாணவர்களை ஊக்கப்படுத்தி நெறிப்படுத்தி வழிகாட்டிய எங்களுடைய விஞ்ஞான பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற உபபீடாதிபதி திருமதி டபிள்யூ மணிவண்ணன் அவர்களையும், அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய திருமதி டி சுந்தரராஜன், திரு எஸ் கிருபகரன், ஏலே ஹமீத் ஆகியவர்களை கல்விக்கான உபபீடாதிபதி என்ற வகையிலே அவர்களை பாராட்டி வாழ்த்துகின்றேன். இந்த செயற்பாடு ஏனைய கற்க நெறி மாணவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என கருதுகின்றேன்.
2023 ஆண்டிலே புதிய கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அந்த கல்வி சீர்திருத்தத்திலே மொடியூல் சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. ப்ரொஜெக்ட் அடிப்படையில் தான் அந்த பிள்ளைகள் செயற்பட வேண்டும். அந்த லேர்னிங் அவுட்கம் இந்த நீங்க இந்த செய்த செய்முறை மாதிரி அந்த ஒவ்வொரு மொடியூலை முறை ரீதியாக செய்கின்ற போதுதான் அவர்கள் அடுத்த மொடியூலுக்கு செல்ல முடியும். அந்த வகையில அந்த அந்த அடிப்படையில அந்த கல்வி சீர்திருத்தம் அமைய இருக்கின்றது. எங்களுடைய இந்த விடயங்களை நன்கு அறிந்த திருமதி மணிவண்ணன் அவர்கள் விஞ்ஞான பிரிவு மாணவர்களை சரியான முறையில் நெறிப்படுத்தி இருக்கின்றார்கள். எதிர்காலத்துக்கு பொருத்தமான ஆசிரியர்களை உருவாக்குவதற்கு என்ன தேவை என்று என்பதை நன்கு அறிந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இலங்கை அரசாங்கம் இந்த தொலைக்கல்வி முறைக்கு தற்போது முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது. அந்த வகையில் இ தக்ஷலா, குருகதர டிவி சேனல், என்ஐயினுடைய யூடியூப் சேனல், இது தவிர பிராந்திய ஒலிபரப்பு கூட்டுத்தாபனங்களூடாகவும் இந்த கற்க நெறிகள் தொடர்பான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்நிலை ஊடாக எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த அனுபவங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு வழிகாட்டிய பெருமதிமிக்க நேரத்தை செலவழித்து வழிகாட்டிய அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு இந்த ரைட் டு சயின்ஸ் இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எமக்கு பயனுள்ள கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி சென்ற எமது கல்லூரியின் உப பீடாதிபதி திரு டி கணேசரத்தினம் சேரிற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நன்றியுரையினை நிகழ்த்த வருகின்றார் செல்வி டி பவித்ரா. அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். மட்டக்களப்பு தேசிய கல்விக் கல்லூரியின் இரண்டாம் வருட விஞ்ஞான பாடநெறி ஆசிரிய பயிலுநர்களினால் இணைய வழியூடாக நிகழும் ட்ரை டு சயின்ஸ் எனும் நிகழ்ச்சிக்கு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பாற்றிய எமது கல்விக் கல்லூரியின் பெருமதிப்பிற்குரிய பீடாதிபதி உயர்த்தில் எம்ஐஎம் நவாஸ் சார் அவர்களுக்கும், உபபீடாதிபதி நிதியம் நிர்வாகமும் பொறுப்பாளர் திரு எஸ் என் ஏ அரு சார் அவர்களுக்கும் எமது இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துரைகளை வழங்கிய கல்வியம் தர மேம்பாடும் பொறுப்பாளர் திரு டி கணேசரத்னம் சார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துவோம். குறிப்பாக எமது நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பொறுப்பேற்று ஒழுங்குபடுத்திய எமக்கான வழிகாட்டல்களை எந்நேரத்திலும் வழங்கிய எமது கல்வி கல்லூரியின் உபபீடாதிபதி தொடரு கேள்வி திருமதி டபுள் ஜூ மணிவண்ணன் மேடம் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ் அமர்வுக்கான பரிசோதனை காணொலிகளை எந்நேரத்திலும் பார்வையிட்டு சிறந்த கருத்துக்களையும் உத்திகளையும் கூறி எம்மை நெறிப்படுத்திய எமது கல்வி கல்லூரியின் விரிவுரை இணைப்பாளர் திருமதி டிசு விரிவுரையாளர்கள் திரு எஸ் கிருபாகரன் சார் அவர்களுக்கும், திரு ஏ எல் ஏ ஹமீத் சார் அவர்களுக்கும் எமது உளம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இந்நிகழ்ச்சியில் இணைய வழியூடாக கலந்து கொண்டு எம்மை உற்சாகப்படுத்திய விரிவுரை இணைப்பாளர்கள் விரிவுரையாளர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது நிகழ்ச்சிகளை இணைய வழியூடாக நிகழ்த்துவதற்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிய திரு வி கௌரீஸ்வரர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இவ்வரவினை சிறப்பாக நிகழ்த்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய இரண்டாம் வருட விஞ்ஞான பாடநெறி ஆசிரிய பயிலுநர்களுக்கும் இணைய வழியூடாக பார்வையிட்டுக் கொண்டிருந்த என்சக ஆசிரிய பயிலுநர்கள் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி உரையினை வழங்கிய செல்வி டி பவித்ராவிற்கு நன்றியை கூறி இந்த இரவு உங்கள் அனைவருக்கும் இனிய இரவாக அமைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒவ்வொரு விஞ்ஞான சயின்ஸின் அடுத்த அமர்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். தேசிய கீதம் இசைக்கப்படும். Thank you.